முன்னணி தனியார் போக்குவரத்து நிறுவனமாக செயல்பட்டு வரும் ஓலா நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஓலா நிறுவனம் தனது செயலி மூலம் நுகர்வோர்களுக்கு போக்குவரத்து சேவைகளை வழங்கி வருகிறது. இந்நிலையில் அந்த செயலி மூலம் பணத்தை திருப்பி பெறுவதில் நிறைய சிக்கல்கள் நீடிப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. அதேபோல ஓலா நிறுவனம் மூலம் பணம் மேற்கொள்வோருக்கு அதற்கான ரசீதுகள் வழங்கப்படுவதில்லை எனவும் புகார்கள் எழுந்தன. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 இவை நியாயமற்ற வர்த்தக நடைமுறையாக பார்க்கப்படுவதால் அந்நிறுவனத்திற்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக ஓலா நிறுவனம் மூலம் பயணங்களை மேற்கொள்வோர் தங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நேரடியாக வங்கி கணக்கிலோ அல்லது கூப்பன் மூலமோ திரும்ப பெறும் முறையை செயல்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. மேலும் முன்பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகன சவாரிகளுக்கான ரசீது அல்லது விலைப்பட்டியலை நுகர்வோர்களுக்கு அந்நிறுவனம் வழங்க வேண்டும் எனவும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.